எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் ஹெல்த்தி ரெசிபீஸ், வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு ஒரு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது காலிஃப்ளவர் ரைஸ். ஸோ இந்த ரெசிபியில் நம்ம எந்த ரைஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதாவது சாதம் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம காலிஃப்ளவர் பயன்படுத்தி இதை செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வெயிட் லாஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ரைஸ் செய்ய நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சத்தான காய். இதில் நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி இதை நம்ம சாப்பாட்டில் சேர்க்கறது நமக்கு ரொம்ப நல்லது. காலிஃப்ளவரை சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய போலில் நல்ல சூடான தண்ணியை ஊற்றி நறுக்கி வச்ச ஃப்ளாரட்ஸை அதில் போடலாம். காலிஃப்ளவரில் ஏதாவது அழுக்கு பூச்சி ஏதாவது இருந்தாலும் இதை சுடுதண்ணியில் ஊற வைக்கும் போது நல்லா க்ளீன் ஆகிடும். சாதம் சப்பாத்தி மாதிரி ஹை கேலரி ஃபுட்டுக்கு பதிலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க லோ கேலரி இருக்கிற இந்த காலிஃப்ளவரை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்ச காலிஃப்ளவரை ஒரு கிரேட்டர் வச்சு ஈவனாக துருவி வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இந்த துருவல் இருக்குன்னு. இதுதான் பேசிக் காலிஃப்ளவர் ரைஸ். இதை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி மிக்ஸ்ட் வெஜ் காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய அகலமான கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 நறுக்கின பீன்ஸ் 1/2 கப், 1/2 நறுக்கின கேரட் 1/2 கப் சேர்த்து கலந்து விடுங்க. நான் இந்த ரெசிபிக்கு பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். காய் எல்லாம் வதங்கினதும் துருவி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 1/2 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்க்கலாம். நல்லா கிண்டி விட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேருங்க. உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அப்போ தான் காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டு எலுமிச்ச சாறை சேர்த்து நறுக்கின கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான இந்த காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த சைட் டிஷ் வச்சு கூட நீங்க இதை சாப்பிடலாம். ஸோ பார்த்தீங்க இல்லையா, அருமையான காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு. இது ரொம்ப நியூட்ரிஷியஸ் ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் லாஸ்க்கு ஒரு செம்ம ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கும் போது பொரியல், குழம்பு, கூட்டு இந்த மாதிரிலாம் செய்யாமல்
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.